உங்கள் அனைவரின் அன்பையும் பேராதரவையும் இன்று வரை இனிதே பெற்று கொண்டிருக்கும் உங்கள் தங்கம் சமையலறையில் உங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வரவேற்கிறேன். இன்றைக்கி என் நீண்ட ஆண்டு தோழி ராமலட்சுமி துரைராஜா அவங்க கைப்பக்குவத்தில் சீக்கிரமாக எளிதிலே செய்து முடிக்கக்கூடிய பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் வந்து ஒரு லிட்டர் நல்லா கிரீம் உள்ளது, நல்லா திக்கான பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீனி வந்து 100 கிராம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடிகனமான வடைச்சட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கர் இருந்தாலும் குக்கர்லேயும் வச்சு பால்கோவா செய்யலாம். நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல் க்ரீம் உள்ள நல்ல பாக்கெட் பால் தான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். சைடில் எல்லாம் அப்படி ஆடை மாதிரி படணும். அதெல்லாம் எடுத்து எடுத்து டீ நல்லா கரண்டிட்டு நம்ம எடுத்து எடுத்து உள்ளே விட்டுணும். ஏன்னா அது சட்டியிலே உறைஞ்சிரும், வேஸ்ட் ஆகிடும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த அப்படியே எடுத்து எடுத்து விடணும். இந்த ஆடை சைடில் அப்படியே படணும்ல, அதை அப்படியே எடுத்து எடுத்து உள்ள விட்டுறணும். அதே மாதிரி விடாமல் கிண்டணும். அடுப்பையும் ரொம்ப ஹையாக வைக்காம கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டு இந்த அப்படியே ஆடையை எடுத்து எடுத்து விட்டு அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். இப்போ குக்கர்லங்கும் போது பால் நல்லா சூடானதும் இப்படி மேலே பொங்கி வரும். அந்நேரம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே உள்ள அடங்கிடும். இந்த பொங்கி வந்தது, நான் அப்படியே கிண்டி விட்ட உடனே இந்த அடங்கிருச்சு. இந்த மேலே உள்ள ஆடையெல்லாம் இந்த அப்படியே எடுத்து எடுத்து விட்டுருங்க, எடுத்து எடுத்து உள்ளே விட்டுருங்க. வடியெல்லாம் செய்ய நம்ம பக்கத்துலேயே இருந்து கிண்டி இறக்கணும். பால்கோவாவுக்கு நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம 1 லிட்டர் பால் எடுத்திருந்தோம், அது வத்தி 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. நல்லா இந்த இப்படி திக்காயிடுச்சு. இந்த பருவத்தில் நம்ம சீனியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த அப்படி கொப்பளிச்சு அப்படி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை விட்டுறோம். கிண்டணும், அதுக்கப்புறமும் கிண்டணும். சுவை முகு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு குக்கரில் வச்சுக்கின்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அடியும் பிடிக்கலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பொங்க பொங்க நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து கிண்டி இறக்கணும். எனக்கு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. நல்ல பால்கோவா கிடச்சிருக்கு. என்ன 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ பால்கோவா, சுவையான நல்ல வீட்டில் செய்த பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். என் பொண்ணு கோமதி என்ற வினிதாக்கு இந்த பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவையும் ஆலோசனையும் சொல்லிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. மீண்டும் நாளைக்கும் சந்தோஷமாக உங்கள் எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் தங்கம் சங்கர்லிங்கம்.